ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பட்ஜெட் ட்ராவலர். இன்றைக்கி ஆரே ஃபால்ஸ் போகிறது தாங்க நம்மளோட பிளானு. சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டரில் இந்த ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த ஃபால்ஸுக்கு எப்படி போகிறது, போகிற வழியில் வேறு என்னெல்லாம் இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்றத பற்றி தாங்க இந்த வீடியோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக உங்கள் ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா போகிற வழியில் புழல் ஏரி கவர் பண்ணிடலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். காலையில் இந்த வியூ பார்க்கறதுக்கு நிஜமாக ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்தபடியாக இந்த ஃபால்ஸுக்கு போகிற வழியில் ரொம்பவே பரிச்சயமான பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் இருக்குங்க. குறிப்பாக இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆடி ஆவணி மாதத்தில் ரொம்பவே விசேஷமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இந்த கோயிலை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாங்க. இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு நிறையா இருக்குங்க. ஆரணி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். இதுதாங்க கோயிலுக்கு போகிறதுக்கான பாதை. அந்த பாலத்தை கடந்த கொஞ்ச தூரத்துலேயே உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிச்சிருங்க. கோயிலை கடந்த கொஞ்ச தூரத்துலேயே உங்களுக்கு ரெண்டு சைடு வயல் தெரிய ஆரம்பிச்சிருங்க. ரெண்டு பக்கமும் பச்சை பசேர்னு இயற்கை சூழலோடு ரொம்பவே அழகாக இருக்குங்க. போயிட்டு இனி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு காட்டுறேன் நான். என்ட்ரி ஃபீஸோட டீட்டெயில் இந்த போர்டில் இருக்குங்க. கிளியராக தெரியலன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை பின்னாடி. டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நம்ம வண்டியில் போகலாங்க. நம்ம வண்டியை அங்கே பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி தாங்க இருக்கும். இதுதான் அந்த பார்க்கிங்கு. நீங்கள் உங்கள் வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு உங்கள் பேக்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிக்கலாங்க. ஆரே ஃபால்ஸ்க்கு என்ட்ரி பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்ங்க. இப்போ ஆந்திராவிலேருந்து போகிறவங்க எல்லாருக்கும் 20 ருபீஸ் தான். அதர் ஸ்டேட்ஸ் ஆளுகளுக்கு எல்லாருக்குமே 50 ருபீஸு. பத்தாததுக்கு நீங்கள் டூ வீலரில் போயிருந்தீங்கன்னா டூ வீலருக்கு 50 ருபீஸ், ஆட்டோவுக்கு 100 ருபீஸ் வாங்குறாங்க, அண்டு காரில் போனீங்கன்னா அதுக்கு 300 ருபீஸ்ங்க. அதை தவிர ஏதாவது டெம்போ ட்ராவலர் இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிளில் வந்திருந்தீங்கன்னா அதுக்கு தனியாக 500 ப்ளஸ் எத்தனை மெம்பர் இருக்குமோ அவங்களுக்கு ஈச் 50 ருபீஸ்ங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் உள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரோட்டில். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. 3 கிலோமீட்டர் இதேமாரி தான் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ பட் நேச்சுரலாக பக்கத்தில் போக போக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொட்டுற சவுண்டு இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. போக போக பார்த்தீங்களா பாதை எப்படி மாறுதுன்னு. இந்த மாதிரி ஒரு சின்ன இது தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது தண்ணி தேக்கி வைக்கிற அணைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் இப்போ நம்ம நடந்துகிட்ருக்கோம். கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி போதுங்க. தண்ணி சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குது பக்கத்தில் போக போக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாடிக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோங்க. ஃபால்ஸில் குளிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ தான் உள்ளவே போகிறோம். ஓகேங்க, அடிக்கிற வேலுக்கு நல்லா தான் இருக்கும். ஜில்லுன்னு ஏதாமல் ஒரு குளியல் போட்டுட்டு ஹாப்பியாக வரலாம். உங்களுக்கு தண்ணி சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆமாங்க, சின்ன சின்ன ஃபால்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. காட்டுறேன் பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. இறங்குறது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம உள்ளவே போய் பார்க்கலாங்க வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்குது என்னன்ட்டு.
ஏன்னா இது கொஞ்சம் பாதை சரியில்லாத மாதிரி இருக்கு. எல்லாம் இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆழம் இல்லாத பகுதிங்க இது. ஓடுற தண்ணி மேலே, மரம் ஃபுல்லாக க்ரீனா ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, வெயில் முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்தது. நம்ம உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு மாதிரி இருக்குது. அதனால் வெயில் நமக்கு இப்போ பெருசாக தெரியலைங்க. கிளைமேட்டும் நல்லா சில்லுன்னு மாறுது நமக்கு. இருங்க, அப்படியே பக்கத்தில் போகிறோங்க. தண்ணியில் காலை வச்சாச்சுங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நீங்கள் ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணுங்க. பாறையெல்லாம் செம்மையாக வழுக்குது. எவ்வளோ சூப்பரில்ல, இயற்கை இயற்கை தாங்க. என்ன தான் ஆர்டிஃபிஷியலாக நம்ம எவ்வளோ பண்ணாலும் நேச்சுரலாக இருக்கிறது என்றைக்குமே ஒரு தனி இது தாங்க. தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருக்குங்க. தண்ணி ஃபோர்ஸாக அடித்து தள்ளுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு அந்த டைரெக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. போக போக இன்னும் பாதையில் ரொம்ப குறுகலாக போகுங்க. இந்தமாரி மூங்கில் கட்டியிருப்பாங்க, அதை பிடிச்சிட்டு தான் நீங்கள் இறக்கத்தில் இறங்குற மாதிரி இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களாம் முன்னாடி நின்று குளிச்சிடறாங்கங்க. மெயின் ஃபால்ஸ் வரைக்கும் வரமாட்டேங்கிறாங்க. ஏறவும் முடியாது சீரியஸாக, கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. உள்ளே போக போக பழைய படத்தில் ஹீரோயின்ஸ்லாம் மரத்தை பிடிச்சிட்டு டுயட் போடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி தாங்க. ஒவ்வொரு மரத்தையும் பிடிச்சி தான் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்கும். சுற்றி சுற்றி நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தாத்தா பாட்டி காலர் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுங்க. எனக்கு தெரிஞ்சு இது இன்ஸ்பிரேஷனை வச்சு கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நெருங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபால்ஸை. ஆக்சுவல் கீழே ஒன்று இருக்குங்க, இந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதேமாரி போனோன்னா மேலே இருக்க ஃபால்ஸுக்கு போகலாம். இங்கே ஆக்சுவலாக கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். மேலே போனீங்கன்னா இன்னும் கூட்டம் கம்மியாக இருக்கும், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். இது தாங்க அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸு. இங்கே கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. நீங்கள் இங்கே குளிச்சிட்டிங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. அதுக்கு தனியாக வந்துட்டு மூங்கிலே செட் பண்ணியிருக்காங்க ரூம் மாதிரி.
இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸை க்ராஸ் பண்ணி மேலே போயிட்டுருக்கோங்க. ஆல்மோஸ்ட் இப்படி தான் நம்ம ஜேர்னி இருக்கும். மலை மலை ஏறி போகிற மாதிரி இருக்கும். சேஃப்டிக்கு வந்து ரோப் வச்சுருக்காங்க. நடக்க முடியாதவங்க இதை பிடிச்சி நடந்துக்கலாம். இதில் தாங்க ஏறி போகிறோம். பாருங்க கால் வைக்க கூட இடம் இருக்காது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. மேலே ஏறி போகணும். தலைக்கு மேலே பாறை இருக்குது, பார்த்து தாங்க போகணும். கேர்ஃபுல்லாக பாறையை பிடிச்சி மேலே போயிட்டுருக்கோங்க. டிஸ்கவரியில் பேர்கில்ஸ் போன மாதிரி ஆகிப்போச்சுங்க. இப்போ நம்ம பொழப்பு நம்ம ஏறி வந்த பாதை பாருங்கள் எப்படி இறங்கி போகிறாங்கன்னு. ஆக்சுவலிங்க லைஃப் ஜாக்கெட் கிடைக்குங்க. நீச்சல் தெரியாதவங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 100 ருபீஸ் சொல்கிறாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. நீங்கள் லேடிஸ் யார் வர்றாங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது. கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் வாங்கிக்கோங்க உங்கள் சேஃப்டிக்கு. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபைனலாக நம்ம ஆரே ஃபால்ஸ் ரீச் பண்ணிட்டோங்க. இதுதான் மெயின் ஃபால்ஸு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இதுதாங்க அந்த மெயின் ஃபால்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆழமாக இருக்குங்க. நடுவில் ரோப் கட்டியிருக்காங்க. ஸ்விம்மிங் தெரியலன்னா நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஆக்சுவலாக நம்ம மலைக்கு கொஞ்சம் கீழே இருக்கோங்க. மலை இன்னும் மேலே இருக்குது. பட் ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு பாதை இல்லைங்க போகிறதுக்கு. இதோட ஸ்டாப் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இங்கே உட்காந்துருக்குறாங்க சேஃப்டிக்கு. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. 40 நிமிஷம்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகிடும் இங்கே உள்ளே வர்றதுக்கு. ஏன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளே பாறை அது நடந்துட்டு வரனால கண்டிப்பாக 1 ஹவர் ஆகிடுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக வேறு வரணும். ஏன்னா குளிச்சுட்டு வரவங்க எல்லாம் கையில் கால் வைக்கிறதுக்கு ஃபுல்லாக ஈரமாகிடுது. நல்லாவே வழுக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். எல்லார் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்கல்ல. 1 ஹவர் காட்டுக்குள்ளே நடந்து வந்தால் சும்மாவா சொல்லுங்கள். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதுக்குள்ளே குளிச்சே தீர்த்து கொண்டுன்ற முடிவில் இருக்கிறாங்க எல்லோரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2:45 ஆகிடுச்சுங்க. 3 மணிக்கு வந்துட்டு எல்லாருமே வெளியே போயிடணும். கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லோரையும் வெளியே அனுப்புகிறதுக்கு. எல்லாம் கிளம்பிட்டாங்க. யாருமே இல்லைன்னா இந்த இயற்கை இப்படி தாங்க அமைதியாக தனியாக அதோட வேலையை பார்த்துக்கிட்டு ரம்மியமாக இருக்குங்க. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.